விழாக்கால பெருமக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தாங்க. அதில் எல்லா வார்டுலையும் நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சு நம்ம கெத்த காட்டிடணும் அப்படின்ட்டு வேட்பாளர்கள்லாம் பயங்கர பிஸியாக இறங்கி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே பக்க பலமாக பெரிய பெரிய அரசியல் கட்சிங்களோட பெரிய பெரிய தலைங்கள்லாம் இறங்கி மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க களத்தில். ஸோ இந்த அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த நகரசபை நாற்காலி நிகழ்ச்சியோட நோக்கமே. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடலூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமா பண்ண பிரச்சாரத்துல தங்க ஆட்சியில மக்களுக்கோசரம் பண்ண சாதனைகளையும் அதிமுகனால மக்களுக்கு ஏற்பட்ட பாதகங்களையும் அப்படியே எடுத்து அடிக்கிருக்காரு. வாங்க அதை ஒரு எட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வெள்ள நிவாரண பணிகளை செய்யறதுக்காக 6,500 கோடி ரூபாய் நிதி உதவி வேண்டும்னு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம். இதுவரை கிடைக்கல, 3 மாசம் ஆச்சு. இதுதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய அக்கறை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் வணக்கம் சொல்கிறாங்க, நன்றி சொன்னால் போதுமா? அதனால தான் தமிழ்நாட்டு மக்களும் பாஜகவுக்கு நன்றி வணக்கத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர வாக்களிக்கிறது இல்லை. நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்காமலேயே போனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டோம்னு அடம்பிடிக்கக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இன்றைக்கி இருக்குது. பாஜக அரசு இருந்துகிட்டு இருக்கு. ஆட்சியை இழந்த ஆற்றாமையில் நித்தமும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள். அவர் சொல்றாரு, என்னை சர்வாதிகாரி அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. அது மட்டும் இல்லை, அடுத்த நிமிடமே என்ன பொம்மை அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சர்வாதிகாரினா என்ன என்பதும் தெரியல, பொம்மை எப்படி இருக்குன்னு அதுவும் அவருக்கு தெரியல. கொரோனா முதன் முதலாக பரவ தொடங்கினதும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஆலோசிக்கலாம்னு நான் ஒரு கருத்து சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்டாலின் என்ன டாக்டரா? டாக்டரானு பழனிசாமி கேட்டது தான் சர்வாதிகாரத்தனம். டெல்லியில் போராடும் விவசாயிகளை பார்த்து அவர்கள் விவசாயிகள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று பழனிசாமி சொன்னது தான் சர்வாதிகாரத்தனம். 13 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டதையே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதல்வர் சொன்னது தான் சர்வாதிகாரத்தின் உச்சம். ஒன்றிய பாஜக அரசு சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி அவங்க பாதம் தாங்கி கிடந்த பழனிசாமியை விட தலையாட்டி பொம்மைக்கு உதாரணம் வேணுமா என்ன? பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அடிமை சேவகம் செய்கிறதுல போட்டி போட்டவங்க. இன்றைக்கி பதவி பறிபோனதும் 2 பேரும் ஊருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடலூர்ல முதலமைச்சர் இப்படி பேசும்போது எக்மோர்ல பேசுற எதிர்கட்சி தலைவர் சும்மா இருப்பாரா? அவரு தான் பங்குக்கு திமுக சும்மா விட்டு விளாசிருக்காரு. வாங்க அதை ஒரு எட்டு இங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். 9 மாத காலத்தில் நாட்டு மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள்? இந்த ஆட்சியில என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள்? இதனால் மக்கள் என்ன பலனை பெற்றார்கள்? ஒண்ணுமே கிடையாது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிச்சாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து. நம்மளை கூவி கூவி அழைக்கிறாங்க, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தலைவர் வந்து சொன்ன வரைக்கும் முழங்கினாங்க. என்னாச்சு? இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு மக்கள் மீது கவனம் செலுத்தாத ஒரு திமுக அரசு, ஒரு பொம்மை அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால இன்னைக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேறல. ஆனா ஒண்ணு மட்டும் தினந்தோறும் செய்கிறார், தினம் சைக்கிள்ல போறார். அழகா பத்திரிகையில ஊடகத்திலே வந்தது, ஒரு 4-5 நகரத்தில் பல இடத்துக்கு போறாரு, ஒரு 4-5 இடத்துக்கு போறாரு. கழிச்சு போய் டீ கடையில் போய் வந்து டீ சாப்பிடுறாரு, அதோட உடற்பயிற்சி கூடத்துக்கு போறாரு. அங்க போய் அங்க பழு தூக்குறேன் வேண்டாம் சொல்லல, தூக்குங்க வேண்டாம் சொல்ல. அது ஏன் டிவியில காட்டிட்டு இருக்கீங்க, பத்திரிகையில போட்டு நடைமுறை மேற்கொள்றாரு? இதுக்கு 100 கணக்கான போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க. ஆகவே நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துடைய நோக்கம், நீ ஆட்சிக்கு வந்தால் நல்லா செய்யணும்னு தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? நீ சைக்கிளில் போகிற காட்சி, நடைப்பயணம் ஆகிற காட்சி, உடற்பயிற்சி பாடுற காட்சி, அதை பார்க்கறதுக்கு ஓட்டு போடல. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும்ன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க, ஓட்டு போட்ட மக்களை மறந்து விட்டீர்கள். சரி, எக்மோர்ல இருந்து கே கே நகர் எவ்வளவு தூரம்? அங்கேயும் போய் ஒரு பிரச்சார கூட்டத்தை கையோடு முடிச்சுட்டு போயிருமே அப்படின்னு எடப்பாடி அங்கிருந்து கிளம்பி கே கே நகர் ஒரு கூட்டத்தை போட்டாருங்க, அதுவும் அனல் பறந்துச்சு. நாம் வெற்றி வாய்ப்பு இழந்து விட்டோம். இருந்தாலும்
இன்றைக்கு ஆளுங்கட்சியை விட மிக சிறப்பாக எழுச்சியாக உங்களை பார்க்க முடிகிறது. உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது பிரகாசமாக தெரிகிறது. ஆகவே உங்களுடைய முகத்தில் இருந்து வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தேர்தல் நடத்தினோம், ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தினோம், எந்த இடத்திலையும் தவறு நடக்கவில்லை. ஜனநாயக முறைப்படி போட்டியிட்டார்கள் வேட்பாளர்கள், எல்லா கட்சி தேர்தலும் போட்டியிட்டாங்க. மக்களிடத்தில் யார் செல்வாக்கு இருக்கின்றதோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அண்ணா திமுக மட்டுமல்ல, திமுக வெற்றி பெற்றது, காங்கிரசும் வெற்றி பெற்றது, பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்களும் வெற்றி பெற்றார்கள். நாங்கள் யாரையும் தொந்தரவு செய்யல, எந்த முறைகேட்டிலும் நாங்கள் ஈடுபடல. நாங்கள் மக்களை நம்புகிறோம், ஜனநாயகத்தை நம்புகிறோம். ஆகவே எங்களுக்கு எப்பொழுதும் ஐஎஸ்ஐ மாதிரி மக்களிடத்திலே செல்வாக்கு இருக்கின்றது. எங்களுடைய சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் நங்கவல்லி ஊராட்சி ஒன்றியம், அதில் ரெண்டு கவுன்சிலர், ஒருத்தர் 9 ஓட்டில் தோத்துட்டார், இன்னொரு பேர் 11 ஓட்டில் தோத்துட்டார். அப்போ கழக நிர்வாகிகள் என்னை சந்திச்சு, அண்ணாண்ணா ஒரு 9 ஓட்டில் தோற்று போயிட்டோம், 11 ஓட்டில் தோற்று போயிட்டோம், மாற்றி அறிவிங்கண்ணா. முடியாது, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நாங்கள்லாம் பொங்கல் தொகுப்புல பொன்னி அரிசி கொடுத்தோம், ஆனா இவங்க கொடுத்த அரிசியை மாட்டுக்கு கூட வைக்க முடியலப்பா அப்படின்னு வேலூர்ல நடந்த கூட்டத்துல வெறித்தனமா திமுகவை பந்தாடி இருக்காருப்பா பன்னீர்செல்வம். வாங்க அதையும் போய் பார்த்துடலாம். 300 ரூபாய் 100 ரூபாய் இருந்துச்சு முதல்ல பொங்கல் தொகுப்புல. அம்மா வந்து தமிழக மக்கள் இனிப்பு வச்சு கொண்டாடுறது மட்டும் நிறைய அரிசி பருப்பு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் கரும்பு எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் 100 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ நாம் வந்து 2500 ரூபா கொடுத்தோம், கொடுத்தோம்ல. அப்போ என்ன ஸ்டாலின் சொன்னார், 2500 ரூபா தமிழக மக்களுக்கு பத்தாது, 5000 ரூபா கொடுங்கன்னாரு. யார் யார்? ஸ்டாலின். இந்த தாய்மார்கள்லாம் பாவம், அந்த பையன் வாங்கிட்டு போய் பார்த்து வீட்டில் பிரித்தா அதில் என்ன இப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்காங்க கூட்டாஞ்சேரி மாதிரி. எல்லாம் வெள்ளத்தை எடுத்தால் வெள்ளம் ஒழுகுது. இந்த பப்பாளி விலையை ஓட்டி போட்டிருக்காங்க, எதுக்குன்னு போட்டாங்க என்னன்னு தெரியல. அரிசி மோசமான அரிசி. தமிழ் 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 இனம் தமிழ் தமிழ் என்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சரக்கையும் வடநாட்டுக்காரங்க. பாவம் நம்மகிட்ட நாட்டில் விவசாய வியாபாரிகள் இல்லையா? எப்படி தந்த பொருளை நம்ம ஒவ்வொரு பொருளையும் அம்மா பார்த்து பார்த்து தந்தாங்க. முந்திரி பருப்பா தரமான பொருள், கிஸ்மிஸ் பழமா தரமான, வெள்ளமா தரமா, அரிசியா பொன்னி அரிசி, நல்லா சமைச்சு மக்கள் சாப்பிட்டு. சரி, நம்மதே அந்த அரிசியை சாப்பிட முடியாது, அதை சமையல் பண்ணி உணவாக கொண்டு மாட்டு கொண்டு வச்சா மாடு நம்மளை முறைக்குது. ஏன்டா நீ இதை சாப்பிடாம ஏட்டம்னா அது போட்டு நிற்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு. என்னத்த போங்க நீங்க, நாங்கெல்லாம் ஆட்சியில் இல்லாதப்பவே ஒன்றிணைவான ஒரு திட்டத்தை ஒன்றிணைச்சு அது மூலமா மக்களுக்கு என்னென்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு தான் பங்குக்கு லைட்டா பிளாஷ்பேக் போயிட்டு வந்திருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. இந்த ஆட்சி மீது நன்மதிப்பு வைத்திருக்கக்கூடியவர்களாக மக்கள் மீது புறநாளத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலே நாம் ஆட்சி பொறுப்பே இல்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒன்றை போப்பா என்ற அந்த தளபதி அவர்கள் அறிவித்த திட்டத்தின் வழியாக மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆட்சியில் இருக்கவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தாண்டி மக்களுக்கு பணியாற்றி இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பை இருந்தால் என்னென்னாலும் பணியாற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை நாம் உருவாக்கி தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆட்சியுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைய. கோயம்புத்தூர் சேலம் ஈரோடுன்னு தொடர்ந்து வேட்பாளர்கள்லாம் பார்த்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க பாஜக தலைவர் அண்ணாமலை போகிற போக்கில் அப்படியே செய்தியாளர்களை சந்தித்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அது என்னென்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தமிழக மக்களுக்காக இந்த 8 மாதமாக என்ன செய்திருக்கின்றார் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அவருக்கு ஊழல் மலிந்து விட்டது, பொங்கல் தொகுப்பிலிருந்து ஊழல், இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப ஒயிட் பேப்பர்னு கேட்குறோம். ஒயிட் பேப்பர் கொடுங்க அப்படின்னு அதை பயந்து கொண்டு இந்த அரசு கொடுக்காமல் மறுபடியும் எம்எல்ஏக்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் ஆளுங்கட்சி அப்படின்னு சொன்னால் அனைத்து கட்சிங்கிறான். எங்கேயும் அனைத்து கட்சி, பிஜேபி இல்லை ஏடிஎம்கேல என்ன அனைத்து கட்சி? உங்கள் கட்சியே உங்கள் சிம்பிளில் யாரை போட்டு போட்டாங்களோ அவங்களுக்கே வேறு வேறு பேரில் உட்கார வச்சுட்டு அதை அனைத்து கட்சி கூட்டம் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
எங்களுடைய நிலைப்பாடு மாறாத நிலைப்பாடு. எந்த காரணத்திற்கும் மேகதாதுவிலே அணை கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் காங்கிரஸுடைய நிலைப்பாடு, இதை பற்றி சிஎம் ஒரு வார்த்தை பேசினாரானா? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய கர்நாடகா தலைவர் மேகதாது வேணும் பாத யாத்திரை போகிறார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாரா? அதை பற்றி பேசினாரா? ராகுல் காந்தி போய் பாராளுமன்றத்தில் ஏதோ ஒன்று உலர்னார்னா சூப்பராக பேசினார்னு லெட்டர் எழுதுறார். ஆனால் அதே ராகுல் காந்தி அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் தலைவர் பேசியதற்கு ஏன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மறுப்பு சொல்லவில்லை? தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை விட்டு கொடுப்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தயாராகி விட்டாரா? சென்னை கோட்டூர்புரத்தில் தாங்கட்சி வேட்பாளர் ஒருத்தர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, அதுக்கப்புறம் செய்தியாளர்களை மீட் பண்ணுறது வாடிக்கை தானே, அப்படி மீட் பண்ணப்போ தான் ஒரு செய்தியாளர் ஏதோ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இழுபறி நீடிச்சுதுங்காமே உண்மையா அப்படின்னு ஒரு தூண்டில போட அதுக்கு இவர் சிக்காம ஒரு பதில் சொன்னார் பாருங்க, சிறப்பா. பத்திரிகையாளர் கேள்வி பதில்ல நான் இதை ஆரம்பித்து 13-14 நிமிஷம் ஆகுது, நீங்கள் வந்து கேள்வி கேட்கவே 14 நிமிஷம் ஆயிருக்கு. பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் ஒன்றை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமே ஒழிய கூட்டணின்னா நம்ம கேட்கறத பூரா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அல்லது அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. தலைமை என்பது அறிவார்ந்த தலைமை, அனுபவபூர்வமான தலைமை. நாங்களெல்லாம் இணைந்து யார் யாருக்கு எவ்வாறு என்று முறையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரம்பலூரில் ஒரு அறிக்கை வந்தது, அது மாதிரி நிறைய அறிக்கை வந்திருக்கு, நீங்கள் அதை ஒண்டி தான் பார்த்துருக்கீங்க, அதை சரி செய்தாங்க. இவங்க பூரா திமுக தோழர்கள் தான். இந்த வார்டே திமுக உடைய கோட்டையை கொடுத்து நாங்க அவர் அண்ணனை ஜெயிக்க வச்சு எங்க தலைமை சொல்லியிருக்காரு, ஜெயிக்க வச்சிருக்கோம் செயலாளர். சரியா கேட்ட கேள்வி தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சும்மா கரண்ட் கணக்காக சும்மா சுருன்னு பிரச்சாரம் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் செந்தில் பாலாஜி. அப்படி சூடாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர்கிட்ட தான் செய்தியாளர்கள் மைக்கு நிட்டு அவர் சுட சுட சும்மா பதிலெல்லாம் அள்ளி தெளிச்சா இருப்பாருங்க, இன்னும் சூடு குறையலை. நாங்கள் வாக்குகளை சேகரிக்க செல்லுகின்ற பொழுது மக்கள் இன்முகத்தோடு எங்களை வரவேற்று எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு மற்றும் கூட்டணிகளுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 100% வெற்றியை நம்முடைய முதலமைச்சருடைய கரங்களில் சமர்ப்பிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால சிபிஎம்னுடைய வேட்பாளர் சொல்லியிருக்காரு, சிபிஐனுடைய வேட்பாளர் சொல்லியிருக்காங்க. அவங்களை நிர்பந்தனப்படுத்தினங்காட்டிக்கு இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய சின்னத்திலேயே நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிட்டில் வந்து திமுகவினர் வாபஸ் வாங்கலை அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 811 இடங்கள் சார் கோவை மாவட்டத்தில். இப்போ நம்ம நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து மாமன்ற உறுப்பினருக்கு சிபிஐ இயக்கத்தின் சார்பில் திரு மோகன் அவர்கள் கதிரர்வால் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. எனவே பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்குள் முடிக்கப்பட்டு அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 1-2 இடங்களில் வந்து சிலர் வந்து இயக்கத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு சிலர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட இடங்களில் முதலமைச்சருடைய கழகத் தலைவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். தேர்தல் ஜோரத்தில் எல்லாரும் சும்மா தலைதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்க இங்கே ஒருத்தர் நம்ம கிட்ட டெபாசிட் கட்டக்கூட பணம் இல்லையே, யார்கிட்ட போய் கேட்கறது என்ன பண்ணுறது அப்படின்னு செம்மையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க பாவம். அவர் யாருன்னா திமுக சொன்ன ஒன்றை நிறைவேற்றிருக்குதா? ஒன்று நிறைவேற்றிருக்குதா? நாங்கள் 70 விழுக்காடு எல்லாம் நிறைவேற்றிட்டோம் ஓராண்டுலேன்னு ஒன்று 10 இதை பட்டியல் போட்டு சொல்லுங்கள், பட்டியல் போட்டு சொல்லுங்கள், இதை நிறைவேற்றிருக்கேன். நீங்கள் மக்கள் மன்றத்தில் மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் மனுக்கில் வாங்கினீங்க, பெட்டியில் போட்டு பூட்டினீங்க சாவியை, அதில் ஒருத்தங்க கூட டாஸ் மார்க் மூடுன்னு எழுதி கொடுக்கல, ஒரு பெண்கள் கூட சொல்லுங்கள், ஒருத்தர் கூட அந்த கோரிக்கை வைக்கலையா? இந்த இந்த மாநகராட்சி தேர்தல் நடக்கட்டும், அவங்க எல்லா இடமே வென்று வரட்டும், என்ன நடந்துருப்போது? இப்போ சாலை போடுறாங்க, இப்போ உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வெளியில் வரும்போது அந்த இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, ஏன்ப்பா அங்கே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்படியாடா சரிண்ணாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டு என்னை திரும்பும்போது அவர் சொல்கிறார், போட்டாச்சு வாங்கினேன்றாங்க. ஏன்னா இப்போ தானே வந்தாங்க, ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே தார ஊற்றி அப்படியே கரகரன்னு பூசி விட்டு. இப்போ எங்கள் கட்சி பிள்ளைகளுக்கு தான் திமுகவில் மார்க்கெட் அதிகம். நான் கூட சொன்னேன், இப்போ போய் சேர்ந்துக்கிறீங்கடா, அங்கே போய் சேர்ந்து சம்பாரித்து எனக்கு கப்பம் கட்டிருங்கடான்னு கூட தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 76 லட்சம் தேவைப்படுது எனக்கு இந்த பதவிகளுக்கு கட்டுத்தொகை கேட்டேன். இல்லை, போட ஆள் இல்லாமல் இல்லை, கட்டுத்தொகை கேட்டால் காசு இல்லை, அதான் சத்தியமான உண்மை. சரி, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு போடுறோம் நாங்கள். அது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வசூலே பெரிய வசூல். இப்போ நான் வந்து விலைக்கிட்ட வசூல் சின்னதுன்னு வச்சுக்கிறேங்க, அப்போ பல கோடியை வசூலிச்சிருக்கலாம். அது பேரம் பேசுவது, மிரட்டுவது, உயிர் பயங்காட்டுவது, அச்சுறுத்து. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிட்ட விஜய் மக்கள் இயக்கம் போட்டி போடுறாங்க இல்லையா, அதை பற்றின ஒரு கேள்வியை தூக்கி போட அவர் ரியாக்ஷன் என்னன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. அதாவது விஜய் என்னுடைய தம்பி, கோட்பாட்டு அளவில் நான் வேறு அவர் வேறு, நான் 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய தலைவன் பிரபாகரன், அதை ஒரு பேசுவார, என் தாய்மொழி தமிழ்னு பேசுவேன், எனக்கு தமிழ் ஆட்சி மொழின்னு பேசுவேன், என்னுடைய தத்துவமே வேறு. அவருடைய கோட்பாடு என்னன்னு தெரியாமல் என்னை வந்தது போட்டி போட்டின்னு பேசிட்டுக்கூடாது. நீங்கள் ஏன் அவரை அவரை எடுத்துக்கிட்டு வரீங்க? நான் பாரதிய ஜனதா இந்தியாவை ஆண்ட கட்சியை ஆளுகிற கட்சிகள் இங்கே ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சிகளை ஏற்று சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவரை அவர் தொலைதூரத்தில் நடிச்சுக்கிட்டு என் தம்பியை பிடிச்சி போனக்கு அவருக்கும் போட்டியாக போட்டி என்ன போட்டி? பிரபாகரன் என் தலைவன் அவர் சொன்னார்னா நானும் சொல்கிறேன் அவரும் சொல்கிறேன், சரி ரெண்டு பேரும் ஏதோ சொல்கிறாங்கன்னு யார் சிறப்பாக சொல்கிறாங்கன்னு ஒரு போட்டி. நான் ஈழ விடுதலை ஆதரிக்கிறேன், நான் நாங்கள் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்னு கூட சொல்ல முடியாது, நான் அதிலேயே ஒருத்தன். நீங்கள் அதில் போயிட்டு அதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசிட்டு கூடாது. எல்லாருக்கும் கடவுள் சீட்டு இருக்கல, எனக்கு ஏன் இல்லை சொல்லுங்கள் தங்கச்சி, எனக்கு ஏன் இல்லை? நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்கா போகிறோம், இவரை உள்ள விட்டு என்னை நீ வீட்டுக்கு போகணுட்டான். புரிதா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏன் கடவுள் சீட்டை தரமாட்டேங்குது அரசு? இங்கே பாருங்க, நகர்ப்புற தேர்தல் வேற வந்துருச்சு, நம்ம வேட்பாளர்கள்லாம் இந்த வெக்கம் மானம்லாம் பார்க்காம நேராக எல்லாருக்காலையும் போய் உளுந்துருங்க அப்படின்னு அட்வைஸ் மலை பொழிஞ்சிருக்காருங்க திமுக அமைச்சர் தாமான் பரசன். அவரோட அட்வைஸ்கள்ல சில இதோ உங்களுக்காக. ஒரு வட்டம் ஒரு மூணு அதனால இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு ஓட்டு கூட சாதாரணமாக நினைச்சிட கூடாது, ஈனமானம் பார்க்க கூடாது. முதல்ல வேட்பாளர்கள் சொல்றேன், வெக்கம் ஈனமானமே விட்டுணும். என்னடா அப்படி சொல்றது நினைக்காத, நீங்க சொந்தக்காரங்கிட்டே 1.5 வருஷமா பேசாத இருப்பீங்க, ஒரு கருத்து இருப்பாங்க, நேரம் வீட்டுக்கு போ. நான் என்ன தப்புன்னு மன்னிச்சுக்கோ, இந்த வார்டில் நான் போட்டிடுறேன், என் கூட வந்து வேலை செய், என்னை ஜெயிக்க வேணும் போய் கையில காலம் கொடு வருவான். நீ அவனை விட்டுட்டீங்கன்னா அவன் ஓட்டு மட்டும் பாதிக்காது, அவன் இன்னும் ஒரு 4 ஓட்டு கெடுப்பான், ஒரு 10-15 ஓட்டு நஷ்டத்தை ஆக்கி விட்டுருவான். அதிமுக ஆட்சியில் இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்ல, அது என்னன்னா இந்த ரோடு மேலே இன்னொரு ரோடை போடுறது தான் அப்படின்னு அதிமுகவை லெஃப்ட் ரைட்னு விட்டு கிண்டி கிளறி இருக்காங்க திமுகவோட கீதா ஜீவன். நம்முடைய எடப்பாடி அவர் சொன்னாராம், ரோடு இவ்வளவு கோடி இருப்பான், என்ன பண்ணீங்க, இருந்த ரோட மேல ரோடு போட்டீங்க, இடிச்சிட்டு இருந்த காண இடிச்சிட்டு காண கட்டினீங்க. இங்க உள்ள அவ்வளவு பேருக்கு தெரியும், சாட்சி இங்க உள்ள எல்லா கடைக்காரனும் இடிந்த சென்ட்ரல் மீடியம் கூட இடிந்து ஏற்கனவே இருந்த தட்டி கட்டினாங்க அடிப்படையில். ஆனால் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது புறநகருக்கு ரோடு வேணும் ரோடு வேணும்னு மக்கள் அறிவிங்க ஒவ்வொரு கிலோமீட்டராக போட்டோம், எம்எல்ஏ பண்ணதே போட்டோம், ஆனால் அதெல்லாம் செவி சாய்க்கவில்லை. இந்த முறை நம்முடைய ஆட்சி வந்து முதலமைச்சருக்கு ஆதரவான ஒரு மாநகராட்சி அமைந்திட வேண்டும். போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க தெரியுமா அப்படின்னு ஒரு விடுகதை போட்டு விட்டுருக்கிறாரு திமுக அமைச்சர் மையநாதன். அது என்ன எதுலாம் நீங்கள் யோசிக்க வேணாம், ஏன்னா அவரே அதையும் புட்டு 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 வச்சிருக்காரு. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வாக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால், கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்பார்கள், இந்த தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய செயல்பாட்டுக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி வாக்காளர்கள் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும்பான்மையான இடங்களில் மாபெரும் வெற்றியை பெற இருக்கின்ற இந்த தேர்தலில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியை புதுக்கோட்டை நகராட்சியில் அத்தனை மக்களும் தர தயாராக இருக்கின்றார்கள். இந்த நகரசபை நாற்காலி இதோட முடிய போறது இல்லைங்க, இந்த நாற்காலி தொடர்ந்து இன்னும் பல இடங்களுக்கு போக போகுது, அங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு நாங்க ரெகுலரா வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றோம். அது வரைக்கும் முங்கடமிருந்து விடைபெறுவது விஜய் ராவட, நன்றி, வணக்கம்.